நீங்கள் கருப்புன்னு சொல்கிறாலும் நம்பிடலாம், இல்லை சார் சிகப்பு அப்படின்னு சொல்கிறாலே நம்பிடலாம். ஆனால் பிசாசு எங்கே இருப்பான் என்றால், கருப்பு மாதிரி சிகப்பு, சிகப்பு மாதிரி கருப்பு. தட் இஸ் த ஸ்பாட் ஆஃப் பேக் ஸ்லைடிங். ஆவியான நினைக்கிறேன் ரொம்ப உந்தி ஏவினார் உடனடியாக இந்த விஷயத்தை, உடனடியாக இந்த விஷயத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் முதலாம் நூற்றாண்டு கிருபை உபதேசம் அடுத்த நூற்றாண்டுகளில் விழுந்து போனதற்கு காரணம் இந்த பேலன்ஸ் டாக்ட்ரின். உலகத்திலே ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு வேர்டு இருக்கும்னா, தட் இஸ் பேலன்ஸ் டாக்ட்ரின். 93 பேலன்ஸ் டாக்ட்ரின் அப்படின்ற ஒரு சத்தத்தை நான் கேட்குறேன். ஏ மெச்சூர்ட் கிறிஸ்டியன் இஸ் எ பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. தேவ கோபம் வேணும், தேவ நீதி, தேவ அன்பு வேணும், வந்து இது செய்யணும், அதுவும் செய்யணும், இதுவும் செய்யணும், அதுவும் செய்யணும் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த காலத்தில் புத்தகங்கள்லே ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருந்த புத்தகம் வந்து, அந்த புத்தகம் அந்த தலைப்பு நான் சொல்ல விரும்பலை, பேலன்ஸ்டு டாக்ட்ரின். ஆனால் புத்தகம் எழுதினவரே அடுத்த ஒரு புத்தகம் எழுதினார். அங்கே தான் ஆவியான ஒரு வேலையாக இருக்குது. நான் முதல் எழுதினதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. எ மெச்சூர்ட் கிறிஸ்டியன் இஸ் எ பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் பட் ஹீ இஸ் நாட் எ காம்ப்ரமைஸ்டு கிறிஸ்டியன் அப்படின்னு எழுதினார். பேலன்ஸுன்ற பேரில் ரெண்டுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு பேர் பேலன்ஸ் கிடையாது. பேலன்ஸுன்றது வேற, அது நல்ல வார்த்தை. ஆனால் இன்றைக்கி காம்ப்ரமைஸ் ஆகிறத பேலன்ஸுன்னு பேசுகிறாங்க. கிருபைக்கு வந்துட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, இப்போ பேலன்ஸுன்ற பேரில் நீங்கள் மெதுவாக கிரியைக்குள்ளே போவீங்க. இதுதான் கலாத்தியர் 3 கலாத்தியரில் வந்து அந்த புத்தகத்திலே அவன் எழுதினது. அன்னைக்கு வந்து கிருபையை தாண்டி அப்படின்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருந்தாங்க, கிருபையை பியாண்ட் த கிரேஸ் அப்படின்னு. அங்கே தான் எப்போவுமே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. பியாண்ட் த கிரேஸ்ன்னு எதுவுமே கிடையாது. கிருபைக்கு மேலே எத்தனை பில்டிங் வேணாலும் கட்டலாம், அஸ்திபாரத்துக்கு மேலே. ஆனால் அஸ்திபாரத்தை தாண்டி அப்படின்னு போனீங்கன்னா அங்கே அஸ்திபாரம் இல்லை. நான் சொல்கிற புரியுதா? 20 சென்ட்டுக்கு நான் அஸ்திபாரம் போட்டிருக்கேன், நீ 40 மாடி கூட கட்டலாம். ஆனால் 20 சென்டை தாண்டி அப்படின்னா அங்கே கிறிஸ்து இல்லை, அங்கே கிரயம் இல்லை, அங்கே சிலுவை இல்லை, அங்கே இயேசுவின் ரத்தம் இல்லை, அங்கே வந்து விலைக்கிரயம் இல்லை, அங்கே வந்து அஸ்திபாரம் இல்லை. ஸோ யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ எனக்கு லா பேசுகிறவங்களை பற்றி எனக்கு பயமே கிடையாது, ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும். கிரேஸ் பேசுகிறவங்களை பற்றி எனக்கு பயம் கிடையாது, ஏன்னா இவங்க தான் தெரிஞ்சிடும். பேலன்ஸ்னா யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல்.